ஏனென்றால் நீங்கள் எங்கே போனாலும் உங்களை பாதுகாக்க சாயிபாபா உங்களுடன் வந்து கொண்டு இருக்கின்றார். எனவே சாயிபாபாவிற்கு எப்போதும் நன்றியை சொல்லிக்கொண்டே இருங்கள். இந்த மானிட பிறவியில் நீ அதிர்ஷ்டம் செய்ததால் தான் சாயிபாபா எப்போதும் உனக்கு உற்ற துணையாய் இருந்து கொண்டு இருக்கிறார். இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னுடனேயே உனக்கு உற்ற துணையாய் இருக்கிறார். நீ களைத்து போய் இளைப்பார நினைக்கும் போது சாயிபாபா அவர் மடியில் உன்னை இளைப்பார அனுமதிக்கிறார். என்றும் நீ ஆனந்தமான வாழ்க்கையை வாழ நல் வழியில் உன்னை வழி நடத்துகிறார். அங்கு தீமைகள் உன்னை நெருங்க முடியாதபடி காத்து அருள்கிறார். அந்த குறித்த காலம் வரும்போது உன்னை எல்லா சிறப்போடும் வேண்டியவைகளை கொடுத்து வளமாக வாழ வைப்பார். இது உறுதி. எனவே நம் சாயப்பாவை என்றும் பக்தியோடு தொழுவோம். சாயி பாபாவின் மேல் முழு நம்பிக்கை வைத்து பதறாமல் பொறுமையோடு இருப்போம். இடையில் வரும் துன்பங்களெல்லாம் வந்தது போல் இடையிலேயே மறைந்து போகும். நண்பர்களும் உறவினர்களும் நம்மை விட்டு விலகி போனாலும் பாபா உன்னை விட்டு எப்போதும் விலகி போக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். இது உறுதி. சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓ சாய்ராம்.